கட்டி எழுதிய அவர்களின் தொண்டர்களாலும் லட்சக்கணக்கான ரசிகர்களாலும் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்ட மரியாதைக்குரிய அந்த விஜயகாந்த் அவர்களை மறைந்து ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. இந்திய திருநாட்டின் சுதந்திரம் பெறும்போது விவேகானந்தர் 100 இளைஞர்களை கொடுங்கள் என்று அறக்குரல் விட்டதைப் போல கேப்டன் அவர்களினுடைய கட்சி உருவாக்கிய போது 2005 லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் மீது அச்சற்ற பாசம் வைத்து நம்பிக்கை வைத்து பின்னால் பணியாற்றினார்கள். நேற்றிலிருந்து நான் அவருடைய இறந்த செய்தி அறிந்தவுடன் அவருடைய தொண்டர்களினுடைய முகத்தை தொலைக்காட்சியிலும் ஒரு தாய் தன் குழந்தைக்கு என்ன எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி ஒரு பாசம் தாய்ப்பாலையும் கொடுப்பாரோ அதை போல ஒரு தொண்டன் தன் தலைவனுக்கு பாசத்தை கண்ணீர் மல்க கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது பேச்சு வசனத்தாலோ இல்லை எந்த ஒரு சொற்களாலோ நிரப்ப முடியாத ஒன்று. உங்களுடைய தலைவர் அரசியலிலே வெற்றி பெற்று விட்டாரா என்று கேட்டால் வெற்றி மட்டுமே அரசியல் அல்ல, லட்சக்கணக்கான ஏன் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அவருடைய இறப்பை அனுதாபத்தை இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் தலைவர் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற கொள்கையும் உங்கள் தலைவர் அவர்களுடைய யதார்த்த வாழ்வும் ஒரு பச்சை தமிழராக இன்றைக்கு தமிழ் மண்ணிலே நிமிர்ந்திருக்கிறது. அவருடைய பயணம் தங்களை போன்ற தொண்டர்கள் வாயிலாகவும் அவர் விட்டு சென்றிருக்கின்ற இயக்கத்தின் வாயிலாகவும் தொடரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கேப்டன் அவர்களினுடைய திருமணத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் முன்னிட்டு நடத்தினார். அவருடைய வாழ்வில் அது ஒரு மிகப்பெரிய தருணம். அரசியலில் வெற்றி தோல்விகள் போட்டிகள் வரலாம், ஆனால் ஒரு பச்சை தமிழரை ஒரு நல்ல மாமனிதனை தமிழ் சமுதாயம் இழந்திருக்கின்றது என்பதை தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகாரியாகவும் படித்தவர் மூலமாகவும் ஏழை எளிய மக்களுக்கு தன்னை நாடி வருகின்ற மக்களுக்கு பசிக்கு வயிறார உணவளித்ததன் மூலமாகவும் உதவி செய்ததன் மூலமாகவும் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களிடத்திலே மக்கள் உள்ளங்களிலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்றார் என்பதற்கு ஒரே சாட்சியாக அவருடைய மறைவு ஊர்வலத்திலே லட்சக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் அவர் ஆற்றிய அந்த பணி என்பதை நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய துயர்வு என்பது அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிற்கே ஒரு விஜய இழப்பாகும். ஆக அந்த அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாத இழப்பை அவர் இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தோழர்களுக்கும் மதிப்புக்குரிய டாக்டர் விஜயகாந்துடைய ரசிக பெருமக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்ந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய மறைவால் அவர் மறைந்துவிட்டாலும் கூட அவருடைய புகழ் என்பது மக்கள் மனதிலே நிலைத்து நிற்கும் என்பதை சொல்லி
நம்முடைய ஆத்மா எல்லாம் இறைவனுடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அமர்கின்றேன்.